கலெக்டருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாம் எண்ணாகமம், அதாவது லெட்ஸ் ரீட் த பைபிள் டுகெதர், வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற பகுதியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். பிரியமானவர்களே, எண்ணாகமத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணாகமத்தை நாம் படித்து அதை அலசி ஆராய்கிற பொழுது கர்த்தர் அதன் மூலமாக அநேக காரியங்களை பேசினார். பிரியமானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையிலே, நான் சொன்னேன்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு நாம் காணான் தேசியத்தை அதாவது செழிப்பான வாழ்வை அடைவதற்கு இடையே உள்ள காரியங்களை இதில் காணப்படுகிறது என்பதனாலே நான் இது குறித்து நான் மிகவும் வந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் வந்து சில காரியங்களை அவர் வந்து கற்றுக் கொடுத்தார். ஹலலோய், அதை உங்கள் மத்தியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். எண்ணாகமும் 14:22 வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது பேனாவையும் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கிற வசனங்கள், இன்றைக்கு முக்கியமான நிறைய வசனங்களை நான் சொல்லுவேன். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் தனியாக உங்களுடைய வேத வசன ஆராய்ச்சியின் பொழுது, அல்லது வேத வசனத்தை பற்றி நீங்கள் படிக்கிற காரியங்கள், அல்லது நேரத்தை செலவழிக்கும் போது அதை தியானிக்கிற பொழுது அது மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமே. வாசிக்கலாமா? எண்ணாகமம் 14:22 வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தியத்துக்கு செவிக்கொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் என்ன தலைப்பில் சொல்ல போறேன்னா, கர்த்தரை இஸ்ரவேல் மக்கள் சோதித்த 10 இடங்கள். பாருங்க, அவர்களை நடத்தி வருகிற பொழுது கர்த்தர் அநேகமான அற்புதங்களை செய்தவரும் கூட திரும்பமாக அவர்கள் முறுமுறுப்பார்கள். கர்த்தர் திரும்பவும் அற்புதங்களை செய்வார், முறுமுறுப்பார்கள். இப்படியாக 10 முறைகளாக கர்த்தர் அவர்கள் சோதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த 10 இடங்கள் எங்கெங்கே என்று சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்லப்போகிறேன். முதலாவது பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை, அந்த 10 வாதிகளும் பெரிய அற்புதங்கள் மாதிரி அங்கே வந்து நடந்தது. இந்த 10 அடையாளங்களையும் அவர்கள் பார்த்திருந்தும், மக்கள் முதல் அடையாளம் பார்த்தவுன்னா, எப்படி இந்த இடமெல்லாம் தண்ணீர்லாம் எப்படி வந்து ரத்தமாக மாறுறது, ஐயோ குடிக்கிறது ரத்தமாக மாறுச்சு அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்படி ஐயோ பெரு வண்டா வந்துருச்சு, வெறும் பெயினாக வீட்டில் இருக்குது, ஆனால் கார் இருந்தது. ஒவ்வொரு காரியங்கள், அடையாளங்கள் நடக்கிற பொழுதும் பார்த்து மக்கள் பிரமித்தார்கள், கவலைப்பட்டார்கள், கதறினார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அதையெல்லாம் நடந்தும், அதையெல்லாம் அவர்கள் பார்த்திருந்தும், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தும் கூட அவர்கள் வந்து 10 இடங்களிலே என்ன செய்திருக்கிறார்கள், கர்த்தரை வந்து சோதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அவரை விசுவாசிக்காமல் அவரை நம்பாமல் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது இடம் எங்கே, சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பு. யாத்திரையாமும் 14:11-12. அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தின் மேலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது எங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே இருக்கிற பொழுது, மக்கள் அடிமையாக இருக்கிற பொழுது கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எங்களுக்கு வந்து வாழ்வே வந்து கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள், அதற்கு பதிலாக அவங்கள் அங்கே இருக்கும் பொழுது அப்படி கசப்பாக ஜீவன் அவர்களுக்கு மிகவும் கசப்பானதாக தோன்றினது. பிரியமானவர்களே, எனவேதான் கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாக, அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக வந்து ஆளோட்டிய நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டு அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் என்ன செய்தார், எகிப்து தேசத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்தார். 10 விதமான அடையாளங்களை காட்டி எகிப்து மன்னரிடமிருந்து போங்க, சீக்கிரமாக போங்க என்று சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுத்து என்ன செய்தார், அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்த உடனே கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மக்களை வந்து பார்க்குறாரு. அவங்க வந்து எப்படி இருக்காங்க, நான் இவ்வளோ அற்புதங்கள் செய்திருக்கிறேன், இதை எப்படி இவங்க நம்புகிறாங்க என்று சொல்லி அவர் பார்க்கிறார். முதலாவது பார்த்த பொழுது என்ன செய்தார்கள், சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பு வந்த உடனே பின்னாடி யார் இருக்கா, பார்வோனும் பார்வோனுடைய குதிரை வீரர்களும் இருக்காங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரம். இந்த சூழ்நிலை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இம்மட்டும் உதவி செய்த 10 வாதைகளை காண்பித்து எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு கூப்பிட வேண்டும், கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களை, அதை விட்டு அவர்கள் முறுமுறுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றியும் யாத்திராவும் 14
11-12. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தின் மேலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது எங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னாம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகதை பார்க்கிறோம், எகிப்தருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இப்படியாக என்ன செய்தார்? மக்கள் முறுமுறுத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பதிலாக மோசே என்ன செய்தார்? யாத்திரையாமும் 14:13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஹாலேலூயா. பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். முதலாவது அவர்கள் முறுமுறுத்த பொழுது அதை கர்த்தர் மிகவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அழகாக அவர்களுக்காக யுத்தம் செய்து என்ன செய்தார்? அந்த செங்கடலை கடந்து வர உதவி செய்தார். முதலாவது அவர்கள் மக்கள் முறுமுறுத்த இடம், பிரியமானவர்கள். இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால் யாத்திரகம் 15:23-24 கசப்பான மாராவின் தண்ணீர் அவர்களுக்கு வருகிறது. அதை நாம் பார்க்கலாமா? அதாவது சூர் வனாந்திரத்திலே இந்த காரியம் நடைபெறுகிறது. இது என்ன, அது எங்கே முறுமுறுக்கிறாங்கன்னா, கசப்பான மாரா, அதாவது தண்ணீர் கிடையாமல் அவர்கள் அழைகிற பொழுது, சூர் வனாந்திரத்திலே 3 நாட்கள் தண்ணீர் கிடையாமல் அவர்கள் அழைந்தார்கள். அப்பொழுது வந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. அந்த தண்ணீரும் கசப்பான தண்ணீராக இருந்தது. இதுவும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு சோதனையைப் போல. இந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். உடனே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அல்லது ஜெபித்து, இந்த மாராவின் தண்ணீர், இந்த கசப்பான தண்ணீர் இப்பொழுது இனிப்பாக மாறட்டும் என்று விசுவாசமாக சொல்வார்கள். அல்லது ஆண்டவரை, நீர் இதை மாற்றும் என்று சொல்வார்கள் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள்? அதிலே அவர்கள் தோல்வியடைந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கலாமா? யாத்திரையம் 15:23-24 அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்று சொன்னார்கள். எதோ தண்ணீர் வந்து கசப்பாக இருக்குது, அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்ததாக அவர்கள் கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும், அல்லது கர்த்தரிடம் கேட்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று முறுமுறுத்தார்கள். அப்போது மோசேயினுடைய பதில் என்ன? யாத்திராமம் 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். நான் அதில் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய கற்பனைகள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நான் வந்து பாதுகாப்பேன், உங்களுக்கு வந்து எகிப்திற்கு வரப்பண்ண எந்த நோயும் வரவிட மாட்டேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த 26 சொல்லுவதே பார்க்கலாம். அதற்கப்புறமாக பாருங்க, முதல் முறுமுறுப்பு முறுமுறுத்தாங்க, ஆனாலும் ஆண்டவர் செய்தார்கள் மன்னித்து சிறந்த சமுத்திரத்தை தாண்டி வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் இல்லையா? சரி, அடுத்து இரண்டாவதாக எங்கே முறுமுறுக்கிறாங்க? தண்ணீர் கிடையாமல் சூர் வனாந்திரத்தில் அழைந்த பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள் என்ற 3 நாள் அழைந்தாங்க. அப்போயும் அவங்க வந்து ஜெபிக்கணும் கேட்கணும்னு ஒன்று தெரியல. அப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு தண்ணீர் இருந்தது, அது கசப்பான தண்ணீர் அந்த மாறாயின்ற இடத்திலே. அதை பார்த்த பொழுதாவது அவர்கள் வந்து ஏதாவது சில நினைச்சா செய்யலை, ஜெபிக்கலை, ஒன்றும் செய்யலை. அது பிறகு என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த மதுரமான தண்ணீராக இதை மாற்றினார். எந்த விதமான தண்டனையும் அவர்களுக்கு இல்லை. அதற்கு அப்புறம் அப்புறம் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தர் வந்து அவர்களை ஏலிம் என்ற ஒரு நீரூற்று, அந்த ஏலிம் என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சை மரங்களும் அங்கே காணப்பட்டது பிரியமானவர்களே. அப்படியாக அங்கே தண்ணீர் இருந்தது. அழகாக அவர்கள் தண்ணீர் 12 நீரூற்றுகள் 70 பேரீச்சை மரங்கள் நன்றாக சாப்பிட்டு என்ன செய்தார்கள்? அங்கே இழைப்பாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் சரியா? கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை நன்றாக வைத்திருந்தார். திரும்பமாக 3வது முறையாக கர்த்தரை அவர்கள் பரீட்சை பார்க்கிறார்கள். எப்படி? 3வது வந்து சீன் மனாந்திரத்தில். சீன் மனாந்திரம் வந்த பிறகு அங்கே யாத்திராவும் 16:2-3 வாசிக்கலாம். யாத்திராவும் 16:2-3 சீன் மனாந்திரம் அங்கே வராங்க. அங்கே என்ன செய்கிறாங்க? அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இறைச்சி நம்மளுக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? முறையிடுகிறார்கள், அதாவது முறுமுறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வாசிக்கிறாமா? அந்த
வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திராகி சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனாமானால் தாவிலை, தாவலைனா தேவலை, இந்த கூட்டம் முழுவதையும் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார். அடுத்ததாக முறுமுறுக்கும்போது கர்த்தர் என்ன செய்தார், அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். அது மட்டும் இல்ல, யாத்திரைகம் 16:13 வாசிக்கலாம், சாயங்காலத்தில் காடையில் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடிய காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது, பெய்திருந்த பனியை நீக்கின பின்பு மண்ணா இருக்க கண்டார்கள். அதனால சாயங்காலத்தில் அவங்களுக்கு காடைகளை கொடுத்தார், காலையில மண்ணாவை கொடுத்தார். இப்படியாக கொடுத்து மக்கள் என்ன செய்தார், கர்த்தர் பூசித்து வந்தார். ஹாலேலூயா. அப்போ என்ன செய்தார்கள், இந்த 3வது தடவை அவர்கள் முறுமுறுத்த பொழுதும், ஆனால் நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவான வார்த்தை என்ன, எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்துருக்கலாம், எப்போ பார்த்தாலும் பாருங்க இவங்க சொல்லுவாங்க நாங்கள் செத்து போகணும்னா தேவையில்லை, செத்து போகணும்னா தேவையில்லை, இப்படியே சொல்லிச்சுல என்ன செஞ்சாங்க, அவங்க சீக்கிரமாக செத்து போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்தை அடைவதற்கு குறைந்தது ஒரு அல்லது அதிகமாக போனால் 1 மாதமோ 2 மாதமோ தான் ஆகியிருக்கும். அவர்கள் விசுவாசத்தோடு போயிருந்தார்கள் என்றால், ஆனால் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லிக்கொண்டே இருந்ததுனால தான் என்ன செய்ய வேண்டியதாக இருந்து 40 வருடங்கள் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் 1 மாதத்திலே போய் சீக்கிரமாக அங்கே அடைந்து நல்ல வேண்டிய ஆகாரங்கள், வேண்டிய இறைச்சிகள் எல்லாவற்றையும், அவர் வெங்காயங்கள் என்னமோ சொன்னாங்களே, விலைப்பூடுது எல்லாத்தையும், காய்கறிகள் எல்லாவற்றையும் நன்றாக சாப்பிட்டு இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமே அவர்கள் வந்து 40 வருடங்கள் கடக்க நேரிட்டது. ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது இடம் கர்த்தர் எங்கே அவங்க சோதித்தார்கள் என்றால், விடியற்காலம் மட்டும், அதாவது யாத்திராகமம் 16:20 கர்த்தர் வந்து மன்னாவை கொடுத்தார். மன்னாவை கொடுத்து விட்டு அவர் சொன்னார், அதில் அவர்களை சோதிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அதாவது அவர்களோட மன்னா வந்து நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடணும், என்னோட கற்பனைகளாக அவங்க கீழ்ப்படுகிறாங்களா நான் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்றால் யாத்திராகமம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை நான் சோதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னாரே, நீங்கள் போய் அன்றைக்கன்றைக்கு வேண்டியவற்றை அன்றைக்கன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். உங்களுக்கு அப்பத்தையே நான் வருஷிக்க பண்ணுவேன், நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடணும், இதனால் நீங்கள் நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களான்னு சொல்லி நான் பார்ப்பேன்னு அன்று சொல்லியிருந்தேன். இல்லையா, மக்கள் கீழ்ப்படிஞ்சார்களா, கீழ்ப்படியவில்லை. என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். யாத்திராகவும் 16:20. மோசேயின் சொல் கேளாமற், அதாவது இப்போ வந்து அன்றைக்கன்றைக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க, கரெக்ட். பார்ப்போமா, யாத்திராகவும் 16:20. மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதாய் வைத்தார்கள், அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அவர்கள் மேல் மோசியை கோபம் கொண்டான். மோசி என்ன சொல்லியிருந்தார், ஆண்டு என்ன சொன்னார், அன்னைக்கு அன்னைக்கு வேண்டியது அன்னைக்கு எடுத்துக்கோங்க, முன்ன என்ன அர்த்தம், மறுநாள் மிச்சம் வைக்காதீங்க என்று சொல்லியிருந்தார். ஆனால் என்ன என்ன நடந்தது, மக்கள் என்ன செய்தார்கள், அதில் வந்து மிச்சம்லாம் வச்சாங்க, மறுநாளைக்கு மிச்சம் என்னாச்சு, எல்லாம் வந்து என்னது, பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. இப்போ ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தையை அவங்க கீழ்ப்படிவில்லை. இங்கே 4வது இடம் அவர்களை ஆண்டவரை அவர்கள் பரிசு பார்த்தது. 5வதாக பார்த்தால் யாத்திரையாகும் 16:26. ஆண்டவர் சொன்னார், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, வாசிக்கிறேன், 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்று மோசே சொல்கிறார். அப்போ 7ஆம் நாள், அப்போ என்னாச்சு, எதுக்காக சொல்கிறாங்கன்னா, 6 நாளும் நீங்கள் வேலை செஞ்சு 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை இருந்தார். எனவே 6 நாட்களும் நீங்கள் என்ன செய்யலாம், மண்ணாவை போய் சேகரிங்க, 7ஆம் நாளுக்கு சேகரிக்க வேண்டாம், அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும், 6ஆம் நாளிலே நீங்கள் அதிகமாக சேகரிங்க என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னால் அதன்படியே நடக்கும். ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க, சில பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவர் மறுநாள் வச்சா பூச்சி ஆயிருமே நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ தைரியமாக இன்னைக்கே செய்யி, நாளைக்கு என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொன்னார். இப்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், அவருக்கு சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்டாங்களா, கேட்கல. அப்போ என்ன செஞ்சாங்க, யாத்திரம் 16:27, 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலரை சேர்க்க புறப்பட்டார்கள், அவர்கள் அதை காணவில்லை. அப்போ 28வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யாத்திரையாகவும் 16:28. அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க,
அப்படின்னா வைக்கிறாங்க பூச்சி பிடிக்குது, மறுநாள் போய் இது கலெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னா போய் போய் கலெக்ட் பண்ணுறாங்க அங்கே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அது கிடைச்சதோ கிடைக்கலையோ அதை பற்றி இல்லை, அவங்களுடைய மனதை பார்க்கிறார். எனக்கு கீழ்ப்படியக்கூடிய எனக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, எனவே நீங்கள் விசுவாசிக்கலை என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். நான்காவது இடத்துல என்னது, விடிய காலம் மட்டும் வச்சிருந்து பூச்சி பிடிக்க செய்தார்கள் நாலாவது கர்த்தரை சொதித்திடம். ஐந்தாவது அதனால் போய் என்ன செஞ்சாங்க, போய் கலெக்ட் பண்ண போனாங்க. இதுவும் ஆண்டருக்கு விசனமாக இருந்தது. அடுத்து வந்து ஆறாவது இடம் எங்கே என்று சொல்லி பார்க்கலாம். ஆறாவது இடம் எங்கன்னா ரெவிதீம் என்ற இடத்திலே, மேரிபாய் என்ற இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்குது. என்ன நடக்குது, தண்ணீர் இல்லாமல் முறுமுறுக்கிறார்கள். இது ஆறாவது இடத்துல கர்த்தரை அவர் சொதித்தது. யாத்திராகம் 17:1 ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள், அங்கே குடிக்க தண்ணீர் இல்லை. எனவே என்ன செஞ்சாங்க, மோசையோடு வாதாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 17:3 ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். திரும்ப என்ன சொல்கிறாங்க, ஜெபிச்சோ அல்லது வேத ஆண்டவர்கிட்ட கேட்காம என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களையும் எங்கள் பிள்ளைகள் ஆடு மாடுகளையெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க, எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீங்க, எங்களை வந்து இங்கே கொன்று போடவா கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வாயில் நெகட்டிவாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வாயில் நெகட்டிவாக பேசுனதுனால அதே மாதிரியே பின்னாடி நடந்தது என்பது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சரி, அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கலாமா. யாத்திரையாமம் 17:5-6 இப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, கர்த்தர் வந்து அவங்களை வந்து தண்டிக்கலாம். முதலாவது முறுமுறுக்கும் போதும் என்ன செய்யல, ஆண்டவர் அவங்களுக்கு செவி கொடுத்து என்ன கேட்டாங்க செய்தார். இரண்டாவதுலேயும் அப்படி தான், மூணாவதுலேயும் அப்படி தான் வந்து செய்தார். நான்காவதுலேயும் வந்து நான்காவதுல வந்து அவர் ஆண்டவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்னன்னா இந்த பசங்களுக்கு எவ்வளோதான் நம்ம வந்து செய்துட்டே இருந்தாலும் அவங்க திரும்பவும் திரும்பவும் என்ன செய்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கிறார்களே, அதாவது என்னை விசுவாசிக்காமல் நம்பாமல் இப்போ எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுக்கிற மக்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி தான் என்ன செய்கிறான் சொல்கிறாரு. மோசையை நோக்கி, என் கட்டளையும் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசையோடு வாதாடுகிறார்கள். அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர் சாப்பிட்றது, கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா, இந்த நேரத்தில் அவன் மக்களை வந்து இந்த 5 இடங்கள்லையும் கூட ஆறாவது இடம் வந்துட்டோம், இந்த ஆறாவது இடங்களில் கூட கர்த்தர் அவர்களை தண்டிக்கவே இல்லை, முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் அவர்களுக்காக என்ன செய்ய ஊனா செய்துட்டே வருகிறார். இப்போ இந்த ஆறாவது இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்னா மோசிட்ட சொல்கிறாரு. மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார், ஆண்டவரே இவங்க எல்லாரும் என்ன மேலே வந்து என்கிட்ட வந்து மோதுறாங்களே, ஏன் மேலே கல்லறியை பார்க்கிறார்களே, தண்ணீர்லேனா உடனே என்கிட்ட தான் வராங்க, உங்ககிட்ட வரமாட்டேங்கிறாங்களே ஆண்டவர் என்று சொல்லி அவர் வந்து என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு. யாத்திரையாமம் 17:5-6 கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில் பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரே பிளே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றான். ஹாலேலூயா, எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்க. எவ்வளவுதான் அவங்க முறுமுறுத்தாலும் கர்த்தர் அவங்களுக்கு இறங்கி எல்லா காரியங்களையும் செய்கிறதை நான் பார்க்கிறேன். முறுமுறுத்தீங்களே அவங்களுக்கு தண்ணீரில் அப்படியே வந்து கடங்க சாலுங்க அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த கண்மலை தான் இருந்துச்சாங்க, அந்த கண்மலையில் கூட நீ அடி அங்கேருந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் சார், கண்மலையிலிருந்து நீரூற்றை உண்டாக்கினவர் நம் தேவன். ஹாலேலூயா, ஆமென். அடுத்ததாக ஏழாவது இடம் எங்கே என்று நாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திரிகம் 32 எடுத்துக்கொள்ளுங்கள், 1:5 இது வந்து கரிமை. இந்த 7வது எந்த இடத்துல கர்த்தரை அவங்க பரீட்சை பார்த்தார்கள் என்றால் பொன் கன்றுக்குட்டி. அதை வந்து வாசிக்க போறேன். யாத்திரையாமம் 32 எடுத்துக்கொள்ளுங்கள், 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். கர்த்தரிடத்திலே மோசே சென்றார். 40 இரவும் பகலும் சாப்பிடாமல் தூங்காமல் கர்த்தரோடு இருந்து கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வந்தார். நிறைய கட்டளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என்ன செய்ய எழுதுகிறார், எல்லாவற்றையும் எழுதி கொண்டு வருகிறார். கர்த்தரே கைப்பட என்ன செய்திருந்தார், எழுதியிருந்தார். வாசிக்கிறார் அந்த யாத்திரையாமம் 31:18 சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகையில் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவன் எடுத்து கொடுத்தார்.
கர்த்தர் வந்து அங்கே வந்து பேசி 40 நாளும் ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் என்ன நடந்தது எல்லா காரியங்களையும் விவரிச்சுட்டு நிறைய கட்டளைகளையும் எல்லாவற்றிலும் புத்தகங்களை நீங்கள் வாசிக்கிறோம் இல்லையா, இலேவியராகவும் உபாகமும் வாசிக்கிற கட்டளையெல்லாம் கர்த்தர் அப்போ தான் மோசேக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் என்ன செய்தார், அவர் கவனித்து எழுதி வைத்து கொண்டு வருகிறார். அப்படி வரைய அங்கே எழுதி இருக்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, 32வது அதிகாரத்தில் மக்களுடைய இந்த கர்த்தரை பரீட்சை பார்க்கிற இந்த காரியம் நடக்கிறது. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவளை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களிடம் வந்து சொல்லியிருந்தார். முதல் அதைத்தான் சொல்றார் ஆண்டவர். யாத்ராமம் 20 நம்ம வாசிக்கிறோம், 20:4 3-4, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தியாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் சொல்கிறாரு. அப்படி எல்லாத்தையும் சொல்லும்போது இந்த ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தில் ஜனங்கள் எல்லோரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்தில் நின்றுக்கிட்டு, மோசே நாங்கள் வந்து ஆண்டவர் சொல்கிறது கேட்க எங்களை பயமாக இருக்குது, நீனே கேட்டு சொல்லு அப்படின்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறாரு, அதில் ஒரு கருத்தை வாசிக்கலாம். 20:23, நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் நானாக உங்களை அழைத்து கொண்டு வந்தேன்னு தெரியுமில்லவா, நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள், 31வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன்ல, 32:1-5 நாம் வாசிக்கிறோம், 2வது வசனம் வாசிக்கிறேன். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றியின் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்கள், இது எவ்வளவு வேதனையான ஒரு காரியம், எவ்வளவு பொய்யிலே இந்த மக்கள் எல்லாம் பொய்யிலேயே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கர்த்தர் எப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்தார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்று, கண்ணுக்குட்டியாக வந்து அவங்களை அழைச்சிட்டு வந்துச்சு, கண்ணுக்குட்டியாக வந்து அவங்களுக்கு எல்லா அற்புதங்களை செய்து கொண்டு வந்தது, கண்ணால் கண்டிருந்தார்கள் தெய்வன் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி. ஆனால் மக்கள் காத்திருக்க மனமில்லாமல், மோசை வர்ற வரைக்கும் காத்திருக்க மனமில்லாமல், உடனே எங்களுக்காக வந்து அவருக்கு என்னாச்சுன்னே தெரில, எங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்களுக்கு முன்னாடி செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் பாருங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். உடனே என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்தார்கள், காலையில் எழுந்து சர்வாங்கன தகன வழிகளை அந்த கன்றுக்குட்டிக்கு செய்தார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் சொன்னார் மோசே பார்த்து, மோசே நீ இறங்கிப்போ, மக்கள் தங்களுடைய வழிகளெல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள், நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் செய்து கொண்டு பொய்யான காரியங்களை, அவர் மாயான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். ஏன்னா உங்களை வந்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி சொல்கிறாங்க, ப்ளீஸ் அதை நீ போய் பாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. ஆண்டவர் இதை பார்த்த நம்ம மனசு இப்போதான் ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிக்கும். நினைக்கலாம் ஆண்டவர் இத்தனை பேர் கொண்டு போட்டாரே, இப்படி செய்தார் இப்படி செய்தார். பாருங்கள், அவர் 6 மக்களை மக்கள் வந்து முறுமுறுத்த பொழுதெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு எதுவுமே செய்யலாம். 7வது விசை, இவர்கள் கர்த்தர் சொல்லியிருந்தால் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உண்டாகக்கூடாதுன்னு. அப்போ அவங்க எவ்வளோ ஒரு சோர மார்க்கமாக மக்கள் செல்கிறார் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன் ரொம்ப வேதனைக்குரியது, எல்லாரும் வந்து நிர்வாணமாக நடனம் ஆடுகிறார்கள், வெளியில் கர்த்தருக்கு பண்டிகை உள்ளேயோ நிர்வாணமாக நடனங்கள் ஆடுகிறார்கள், கர்த்தருக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அப்படிதே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு இதை முதலே பார்த்துட்டாரு, மோசே இன்னும் பார்க்கல, கர்த்தர் பார்த்துட்டார். சொல்கிறாரு, இந்த ஜனங்களை பார்த்தேன், 9வது வசனம், பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து மோசே சொல்கிறார், மோசே உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குறேன், என்னை விட்டுற, இப்படிப்பட்ட மக்களை வேண்டாம், இவங்களை அழிச்சிறேன், எவ்வளோ தூரம் சொல்கிறாலும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ வந்து மோசே வந்து சொல்கிறாரு,
மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையினாலும் கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென, மலைகளில் அவர்களை கொன்றுபடவும் பூமியின் மேல் இராது பிடிக்க அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர்கள் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி முத ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவரை கெஞ்சி பிரார்த்தித்தான். இதை நான் வாசிக்கிற பொழுது எனக்கே கண்ணில் வந்து கண்ணெல்லாம் கழங்கிருச்சு. என்னன்னா, எவ்வளவு கர்த்தரை அவங்க வந்து சோதிக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணுறாங்க, ஆனாலும் மோசே என்ன சொல்கிறார், உமது தாசனாய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தாரலும் உங்கள் சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் பிரியமானது. அப்படி இவ்வளவு பாருங்க, இந்த மாதிரி தான் நம்மளை நடத்தி வருகிற போதகர்களும் நமக்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். நம் பாவத்திலே மக்கள் விசுவாசிகள் சென்றாலும் கூட அவர்களுக்காக அந்த லீடர்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரே இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் மாற்றுங்க, இவங்களுடைய சாபங்களை மாற்றுங்க, இவங்களுக்கு தண்டிச்சிடாதீங்கன்னு சொல்லி திறப்பிலே நின்றுதான் என்ன செய்கிறார்கள், தேவனுடைய ஊழியர்கள் விசுவாசிகளுக்காக என்ன செய்கிறார்கள், அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, மோசே இங்கே சொல்லுகிற பொழுது எனக்கு கண்ணெலாம் கலங்கிச்சு. அது கடத்ததை பார்க்கும்போது அதை விட கண் கலங்கிச்சு. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அவர் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். 14 வசனத்தில் உடனே என்ன செஞ்சிட்டாரு, அவர் பரிதாபம் கொண்டார். அவ்வளவு அருமையான தேவன் பாருங்க பிரியமானவர்களே. அடுத்ததாக 8 இடம் பிரியமானவர்களே, அது என்னவென்றால் என்னாகும் 11 வசனம், மக்கள் முறுமுறுக்கிறாங்க இங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது, கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது, கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. 4-5 வசிக்கலாம், நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார், நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் குமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே. அப்படியாக சொல்கிறார். அடுத்து 9 இடம் எங்கே என்று பார்த்தால் என்னாவும் 12:1, மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் பேசினார்கள், இதுவும் கர்த்தருக்கு மிகவும் விசனமாக இருந்தது, கர்த்தரை பரீட்சை பார்த்த இடம். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறை சொல்லி பேசினால் அது தேவனையே குறை சொல்லி பேசியதற்கு சமமாக இருக்கிறது, தேவனே மிகவும் கோபம் கொள்கிறார். பிரியமானவர்களே, அதை பார்க்கலாம், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் பேசினதில்லையோ என்று மிரியாமும் ஆரோனும் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போகிறது என்ன என்றார். பிரியமானவர்களே, அடுத்த கடைசியாக 10 இடம் என்னவென்றால் மக்கள் வந்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, கானான் தேசத்தை போய் போவதற்கு முன்பாக எப்படி இருக்கும் என்று உளவு பார்க்க செல்கிறார்கள். உளவு பார்த்த 40 கழித்து வராங்க. வந்த உடனே 10 தலைவர்கள் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க, 2 தலைவர்கள் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று 2 கொள்ள முடியாது, சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்று 10 சொல்கிறார்கள். பிரியமானவர்கள், 13:30 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் புத்திரரை ஏனோக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். அப்பொழுது சபர் எல்லோரும் கூக்கரிலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையோர் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப்போனாமல் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளையும் பிள்ளைகளையும் கொள்ளையாகும் படிக்கும், கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போவது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது என்ன செஞ்சாங்க, மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் சபையாரும் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் முகங்குப்புறமாக விழுந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் என்ன, அப்போ வந்து அப்போ என்ன செய்தாங்கன்னா, 2 மட்டும் காலேபும்
ஜோஷுவாவும் யோசுவா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பார்த்தோம் அந்த இடம் நல்ல இடம், நம்ம கட்டாயமாக கைப்பற்ற முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இதை பார்த்த மக்கள் என்ன செய்தார்கள், அவர்களை கல்லறிய வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறாரு, இரண்டாவது முறையாக ஆண்டவர் சொல்கிறாரு, மோசி நீ கொஞ்சம் விலகிக்க மோசி, நான் இவங்களெல்லாம் கொண்டு போட்டுறேன், உனே ஒரு பெரிய லீடராக்குறேன் அப்படின்னு திரும்பமாக ஆண்டவர் அவர்களை அவர்கள் மீது கோபம் கொண்டார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், திரும்பமாக மோசி அவர்களுக்காக மன்றாடி, ஆண்டவரே ப்ளீஸ் அவர்களை வந்து நீங்கள் வந்து இப்படி செய்தீர்கள் என்றால் மற்ற எகிப்தர்களை என்ன நினைப்பாங்க, இப்படி கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியல, அதனால் பாதியிலே என்ன செய்துட்டார், இங்கே அவங்க மக்களை அழித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் பேசுவார்களே என்று சொன்ன பிறகு ஆண்டவர் என்ன அவர்களை மன்னித்தார் பிரியமானவர்கள். ஆனாலும் அவர் சொன்னார், யார் யார் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறீங்களோ அவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, அங்கே போக முடியாது என்று சொன்னார். இப்படியாக மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை தேவனை பரீட்சை பார்த்தார்கள் இதனோடு என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் பரீட்சை பார்த்தார்கள், ஆனால் முதவே என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் சொல்கிற இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 10 இடங்களிலே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, கர்த்தரை வந்து அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, நம்ம இதை ஆராய்ச்சி செய்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, கர்த்தர் எதற்காக சொன்னார் ஏன் சொன்னார் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக நடக்க வேண்டும். கர்த்தர் அவ்வளவு நல்லவராக நீடிய பொறுமை உள்ளவராக அவர் நடந்தார் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக என்னாமத்தில் அடுத்த பகுதியை நாம் அடுத்த வீடியோ வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.